Welcome to Bosskey's RRR. வணக்கம் மிஸ்டர் பாலா அவர்களே. ஆர் 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 கடைசியில ஆர் ஆர் எட்ஜில் போயிடுச்சு. சார், இன்னைக்கு மேட்ச்ல பேச வேண்டிய விஷயங்கள் நான் கேட்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது, பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு உங்களுடைய ஒன்லைனோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ ஹவ் வாஸ் தி மேட்ச்? டாப் கிளாஸ் பஞ்சாப் பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு வந்து வின் ஜாப் வின்னிங் இஸ் ஆர் ஜாப்ன்ற மாதிரி கிரியேட் ஆனாங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஆர்ஆர் தான் வந்து டவுட்டட் டு பி தி சாம்பியன்ஸ் ஆல்ரெடி. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆர்ஆர் தான் சாம்பியன்ஸ், ஆர்ஆர் தான் சாம்பியன்ஸ். யார் யார் சாம்பியன்ஸா இருந்தா எங்களுக்கு என்ன, எங்க வேலை வின்னிங் இஸ் ஆர் ஜாப். பஞ்சாப் கிங்ஸ் ஃபண்டாஸ்டிக்கா ப்ரூவ் பண்ணாங்க. சாதாரண ஒரு மேட்ச் இது கிடையாது. ஏன்னா வந்து அப்ஸ் அண்ட் டவுன் சூப்பரா இந்த பக்கமா அந்த பக்கமா மேட்ச் மாறி மாறி வரும்போது கடைசியில பாருங்க சர்ப்ரைசஸ், ஒரு திடீர்னு ஒரு புது சூரியகுமார் யாதவ் வந்து உதிக்கிறாரு. ஜுரேல் ஒருத்தர் ஆனார் பாத்தீங்களா கடைசியில, கிரிக்கெட் ஆன லைஃப்ல அந்த மாதிரி ஆடணும். இப்பதான் வந்திருக்காரு ஃப்ரேல, கடைசியில என்ன பாசிபிலிட்டி, 12-13 ரன்ஸ் அண்ட் ஓவர் போயிட்டு இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து வச்சு கதி கலகிறாரு. சோ இது T20 இல்ல ட்ரிக்கி 20. அதனால கடைசி பால் வரைக்கும் டிசைடே பண்ண முடியல பாத்தீங்களா. இந்த மாதிரி மேட்சஸ் பார்த்தா ரியல் எக்ஸைட்மெண்ட். எஸ் வெல் செட் சார். சார், எனக்கு இன்னைக்கு மேட்ச் இருக்கிற சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஆர்ஆர் சைட்ல இருக்கக்கூடிய சில டவுட்ஸ். இதுல ஒண்ணு, இவங்க ஆக்ஷன்லேயே ஒரு விஷயம் பண்ணாங்க, இது வந்து தொடர்ந்து ரெண்டாவது தடவை இந்த தடவையும் பண்ணிருக்காங்க. முதல்ல யஷஸ்வி ஜெயஸ்வால்னு ஒரு சூப்பரான ஓபனர் வச்சிருக்காங்க. எனக்கு இது பத்தாது, எனக்கு ஓபனர் வேணும்ன்றத விட அடுத்தவனுக்கு ஓபனர் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச மாதிரி ஒரு மூவ். தேவ்தத் படிக்கல வந்து இவங்க ஆக்ஷன்ல வாங்கி வைக்கிறாங்க. யோ, நீதான் உனக்கு தான் தேவையிலையே, எதுக்கு வாங்கின அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மிடில் ஓவர்ல அவரை இறக்கி விடுறாங்க. இது வந்துட்டு அடுத்த டீமுக்கு போகுது இப்ப இல்லைன்றது அடுத்த விஷயம், பட் இவங்க படிக்கல ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாம ஒரு மிடில் ஓவர்ல அவரை பயன்படுத்தி அவருக்கு பவர் பிளேக்கு வெளியே அடிக்கவும் தெரியல அவருக்கு. சோ அவரை மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை இவங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்றாங்கன்னு தோணுது சார். எக்ஸ்ட்ராடினரி கேப்டன்சி சஞ்சு சாம்சன், சுத்தி தான் போடணும், பெரிய பூஷ்டிகா தோட்டத்தையே கொடுக்கணும் சுத்தி போறதுக்கு. ஏன்னா ரெண்டு மிஸ்டேக், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொடுக்கணும்னு வச்சிருக்காரு 1-11, அதனால தான் அஸ்வின் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. அது எதுக்குன்னு தெரியல. இப்போ பட்லர் மாதிரி ஒரு ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு ஓபனரு, அவர் ஓபனிங் வரலன்னு உடனே சைக்கலாஜிக்கலி ஹாப்பி ஆயிடும், அபாடா காட்டடி கிடையாதுன்ட்டு. என்ன பெரிய டிஃபரன்ஸ் அவர் வந்த டவுனுக்கும் ஓபனிங்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் சொல்லுங்க. கையில இன்ஜுரி அதெல்லாம் ஒத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்தாருல அச்சாரு அவுட் ஆயிட்டாரு. ஸோ இப்போ அது ஓப்பனிங்காக அவர் வந்துருக்கலாமே. ஸோ சம்மந்தம் இல்லாம பின்னாடி படிக்க சொன்ன மாதிரி படிக்கல் இருக்காரு, அந்த பராக் இருக்காரு, இவ்வளோ பேர் இருக்காங்க. சஞ்சு சாம்சனே ஓப்பனிங் வருவார் அலட்சியமா. இவ்வளோ பேரை மீறி அஸ்வின்னு நேரம் ஓப்பனிங் அமிச்சு அந்த விக்கெட்டு போய் அதுல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி பின்னாடி பட்லரு, அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவர்ல என்ன பாயிண்ட்னு எனக்கு புரியல. இன்னொரு விஷயம், இன்னொரு தப்பு, ஜேசன் ஹோல்டர் வந்து சிக்ஸஸ் அலட்சியமா அடிப்பார். அதுக்கு ஜேசன் ஹோல்டர் அமைச்சுக்கலாம் ஓப்பனிங், அவர் கண்ணாப்புறம் சிக்ஸ் அடிச்சாருன்னா ரன் ரேட் டெரிஃபிக்கா மேல டிரிகர் ஆகும். அதனால எல்லாமே தப்பு, கம்ப்ளீட்டா தப்பு, தான் பிரச்சனை. எஸ் சார், இவங்க பொறுத்த வரைக்கும் சார், பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் தவானோட கேப்டன்சி சார், அவர் வந்துட்டு எப்படி அவங்களுடைய இவங்களை ஹேண்டில் பண்றாங்க, அவங்களுடைய பவுலர்ஸ் ஹேண்டில் பண்றாரு, யார் யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாரு, அதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்து சார் இந்த வே ஹி ஹேண்டில். சாம் கரன் அந்த லாஸ்ட் ஓவர் கொண்டு வந்தது. சி சாம் கரன் வந்து இன்னைக்கு கிளிக் ஆயிட்டாரு, நான் ஒத்துக்கிறேன் பாஸ். ஆனா இந்த லக்கிலி யார் வந்து பால் வந்து அப் டு த பாடி இல்ல க்ளோஸ் டு த லெக் யார் போடுறாங்களோ அவங்க தப்பிப்பாங்க. லாஸ்ட்ல நீங்க ஸ்லாட்ல போட்டீங்கன்னா அணிஞ்சீங்க, அந்த விதத்துல வந்து சாம் கரன் லாஸ்ட் ஓவர் ரொம்ப எஃபெக்டிவா போட்டாரு. எனக்கு ஆக்சுவலி எனக்கு நம்பிக்கை இல்லை அது போடுவார்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஹர்ஷ்தீப்க்கும் சாம் கரனுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்றேன் ஆப்ரேட் பண்ண விதத்துல. இது நம்ம ரொம்ப கேப்டன் பிளே பண்ண முடியாது. ஏன்னா அம்பையர் அம்பையர் இப்ப நான் தான் அம்பையர் வச்சுங்களேன், எனக்கு உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது நான் தான் அம்பையர்னா, ஃபர்ஸ்ட் ஆர்சிபி என்ன பண்றாரு, இந்த பக்கத்துல இருந்து ரைட் ஹேண்டருக்கு ஓவர் த விக்கெட்ஸ், லெப்ட் ஹேண்டருக்கு ரவுண்ட் விக்கெட்ஸ், இப்படி வந்து யார்க்கர் ட்ரை பண்றேன்ட்டு நேர ஸ்டம்ப் ரேஞ்சில் போடுறாரு. அதான் அந்த ஜுரேல் வந்து சூரியகுமார் யாதவ் மாதிரி கவர்ஸ் மேல ஒரு சக்சஸ்டர். ஓகே, ஸோ அது டிக் பண்ணா கூட ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க முடியும். இப்படி வரும்போது சாம் கரன் என்ன பண்ணான்னு சொல்றாரு, நான் இப்ப அம்பையர்னா எனக்கு ரைட், எனக்கு ரைட்ல இப்படி ஓடி வந்து டுவர்ட் ஸ்லிப் பால் போற மாதிரி போடுறாரு டிப்பிங் யார்க்கர்ஸ், அது கொஞ்சம் ஃபுல் டாஸ் ஆகுதாலும் பரவாயில்ல, பட் அது கஷ்டம் அடிக்குது. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நீங்க ரெண்டு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டா கூட பிரெயினியரா போட்டது சாம் கரன், கடைசி ஸ்டேஜ்ல அழிச்சு பேடா போட்டது சாம் கரன். இந்த லாஸ்ட் ஓட கரெக்டா போட்டதுக்கு காரணம், இந்த ஆங்கிள் வந்து டுவர்ட் ஸ்லிப் போற யார்க்கர் விச் இஸ் டிப்பிங் இல்ல, அதை கொஞ்சம் கஷ்டம் அடிக்குது, அதனால அவர் கரெக்டா போட்டு. மற்றபடி
பெருசா ரொம்ப போலிங் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணி இவங்க காலம் தூக்கி விட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா விக்கெட் ஃபுல்லா ரன்ஸ் போடுற போலர் வந்து மூளை யூஸ் பண்ணி போடணும் கொடுக்குற ஃபீல்டுக்கு. அதை வந்து சாம் கரன் லாஸ்ட் ஓவர்ல கரெக்டா பண்ணிட்டார். எஸ் அந்த ஒரு மூவ்னால அவங்க தப்பிச்சாங்க, இல்லைன்னா மற்றவங்க மாதிரி அவரும் அந்த ஓவர் கொடுத்துருந்தாருன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும். எஸ் வெல் செட் சார். சார் இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் சார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பார்த்த வரைக்கும் ரெண்டு சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே பார்த்தோம். ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் விக்கெட்டை விட்டே கொடுக்காம யாரு ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுறதுன்ற ஒரு போட்டி, அந்த அளவுக்கு வந்துட்டு விட்டு கொடுக்காம ஆடினாங்க. அதுவும் இந்த பிரப்சிம்ரன் அவருடைய ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு சார். 34 பால்ல 60 அடிச்சாரு. அண்ட் ஷிகர் தவான் இவர் போனதுக்கு அப்புறமா கூட அந்த ஆங்கரிங் ரோல ரொம்ப நேரம் பிளே பண்ணிட்டு, நம்ம அன்னைக்கு பேசணும் கே எல் ராகுல் இந்த மாதிரி சில பேர்லாம் வந்துட்டு ஒரு பால் நிக்கிறாங்க பட் அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுறாங்க, த்ரூ அவுட் த எண்ட் வரைக்கும் கொண்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. பட் ஷிகர் தவான் ஆல்மோஸ்ட் டிட் இட், கடைசி வரைக்கும் அவர் கொண்டு போய் நின்னார் லாஸ்ட் பால் வரைக்கும் நாட் அவுட்டா. ஸோ இந்த ரெண்டு பேரோட இந்த ஓப்பனிங் பேர்ஸ் பிரப்சிம்ரன் அப்படின்ற ஒருத்தர் ஓபனிங் வராரு. ஆர் ஆர் வந்து ரைட் ஆன் டாப்ல இருக்காங்க ஃபார்ம்ல. பிரப்சிம்ரன் இந்த ஸ்டார்ஸ் கிரிக்கெட்ல ஆடுவாங்கல்ல, பிரபு சிம்ரன் எல்லாம் ஆடுறாங்க கிரிக்கெட் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டாங்கன்னு தெரியல. அவர் வச்சு செஞ்சார், முன்ன பட்டிதார் ஒருத்தர் அச்சர் ஒரு செஞ்சுரி அந்த டைப்ல அவர் வச்சு வாங்கிட்டாரு. ஷிகர் தவன் பிரில்லியண்டா என்ன பண்ணார், நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ் பண்ணதே கம்மி தான். ஒரு 7-8 ஓவர்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஷிகர் தவன் 20-25 பால் தான் ஆடிந்தார். பட் அவரை பத்தி கவலைப்படல, ஏன்னா இவர் டெரிபிக் ஸ்டார்ட் கொடுத்துதான் ஈ குட் அஃபோர்ட் டு கோ ஸ்லோ. ஆனா அந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பெரிய டோட்டல் வரணும்னு ஆடினார் பாத்தீங்களா, அங்க ஷிகர் தவன் வந்து மூளை காமிச்சார். வழக்கமான ஸ்ட்ரோக்ல அக்ராஸ் ஆடி அவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு போல்ட் அவர். அது ஆகாம நீங்க சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் எடுத்து பிரப்சிம்ரன் வந்து பாசிட்டிவ் இன்டென்ட், இந்த பிச்சில் நான் உன்னை டாமினேட் பண்ண விட மாட்டேன், நீ என்ன வேணா போடு போறீங்க நான் உன்னை மெருகிறேன் அப்படின்ட்டு. அது ட்ரெண்ட் போல்டா இருக்கட்டும், யார் அஸ்வினா இருக்கட்டும், சஹலா இருக்கட்டும், ஆனா ஆர் ஆர் போலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பஞ்சாபுக்கு இவ்வளவு பெரிய டோட்டல் வந்ததுன்னா, டென் ஓவர்ஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் இல்ல, அந்த ஆசிஃப் போடுற பாத்தீங்களா கே எம் ஆசிஃப், அவர் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப், நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஸ்பான்சர்ட் பை சஹல். ஏன்னா பிச்சில் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி தூக்கி போட்டு வித்த காட்ட முடியாது, வச்சு செய்யறாங்க. அதனால அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாப்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. எஸ் சார், எனக்கு ஷிகர் தவான் பேட்டிங்ல பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சார், அவர் வந்துட்டு இந்த நார்மலா அவர் எப்பவுமே இத்தனை வருஷமா எப்படி ஆடிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஆடாம இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷாட்ஸ், அதாவது வந்து அன்ஆர்த்தடிக்ஸ் ஷாட்ஸ். அவர் ஜென்ரலா அப்படி ஆடுற பேட்ஸ்மேனே கிடையாது. மேபி இஸ் இட் ட்ரைங் டு ப்ரூவ் அ பாயிண்ட், அதாவது எனக்கு நான் T20 எல்லாம் கிடையாது, நான் ரொம்ப பாலை வேஸ்ட் பண்றேன், அது இது நான் பேசுறீங்க நான் என்னன்னு காட்டுறேன் பாருன்ற ஒரு பெரிய முடிவோட இந்த சீசன் வந்திருக்க மாதிரி இருக்கு சார். ஆல் தி ஷாட்ஸ் வேர் வெரி அன்ஆர்த்தடிக்ஸ் அண்ட் டிஃபரண்ட், அவரோட டைப் இல்லாத ஷாட்ஸ். ஆமா பல, இப்ப நீங்க வந்து நான் வந்து இப்ப சூரியகுமார் யாதவ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் க்ளோஸ் பண்ண அப்படி பிளிக் அடிப்பார், அது சிக்ஸ் போகும். அது நார்மல் விக்கெட்ல கான்கிரீட் விக்கெட் மாதிரி இருந்தா நீ கார ஃப்ரண்ட் பேஜ் அடிக்கலாம், அங்க பிச் டேர்ன் ஆறுது, பிச் பாலோட ஸ்பீடு ஹோல்ட் ஆறுதுன்னு அந்த ஷாட் நீங்க ஆட முடியாது. அதான் இப்ப நீங்க சொன்ன ஷிகர் தவானுக்கு வரேன், அவர் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். இன்னைக்கு வந்து இன்னொரு பார்ட்னர் ஒருத்தர் நல்லா அடிக்கிறா இருந்துச்சு, சும்மா செகண்ட் ஃபீல்டில் பண்றாரு. அதான் சொல்றேன் அந்த T20 20 ஓவருமே அன்னைக்கு டேல அன்னைக்கு சுச்சுவேஷன் அன்னைக்கு பிச் கண்டிஷன் ஏத்த மாதிரி கிரிக்கெட் நீங்க மாத்திக்கணும். நான் பேசிக்கா இப்படிதான் ஆடுவேன்னு சொல்லிட்டு நீங்க ஜென்ரல் ஆட முடியாது, அந்தந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன், எவ்வளவு விக்கெட்ஸ் விழுந்திருக்கு, இது எத்தனாவது ஓவர், இன்னும் யாரு அன்னைக்கு சொல்ல, மகேந்திர சிங் தோனி ஒரு பார்ட்னர் போயிட்டு இந்த போல கொஞ்சம் பார்த்து அடிக்கோ, இவருக்கு தான் லாஸ்ட் ஓவர், மீதி ரெண்டு பேர் எப்படி நம்ம கிட்ட மாட்டுவாங்க வச்சு செஞ்சிடலாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு பாத்தீங்களா. அதுதான் அந்த ஸ்பாட்ல கிட்டத்தட்ட எக்ஸ்டெம் போட பேசுற மாதிரி தான் அங்க தோன்றதுதான். எஸ் சார், இப்போ இன்னைக்கு மேட்ச்ல நம்ம வந்துட்டு இந்த தவர் பிளே அப்படின்ற மொமெண்ட்ல எதை பார்க்க போறோம் சார், யாரு பண்ணத மிகப்பெரிய தவர் பிளேவா நீங்க பாக்குறீங்க? என்ன சந்தேகம் உங்களுக்கு, சஞ்சு சாம்சன் கேப்டன்சி தான், எதுக்கு அஸ்வின் ஓபனிங் வரணும், அந்த மாதிரி பின் ஷீட்டிங் பண்றதுதான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க டீம்ல. இப்ப பின்னாடி வந்திருந்தா கூட அஸ்வின் அடிப்பாரு, 6-4 அடிப்பாரு, பின்னாடியே வந்திருக்கலாம். ஜேசன் ஹோல்டர் பின்னாடி அமைச்சது தப்பு, சரி ஜேசன் ஹோல்டர் தான் போலிங்க பொறுத்த வரைக்கும் ஜேசன் ஷோல்டர், அவர் அந்த மாதிரி பிரெயினியா போடலன்னா 240 போயிருக்கும் ஸ்கோர். என்னன்னா அவரோட பெரிய ஹைட் 6'4" 6'5" இருக்கிற ஹைட்டு, மேலேந்து வந்து ஃபாஸ்டிஷா போட மாட்டேன்றார் போன்சர்ஸ், ஒரு டோனி கிரேக் ஆஃப் ஸ்பின் போடுற மாதிரி போடுறாரு, அந்த போன்சர் ஸ்லோவா கிளைம் ஆகுது எப்பயுமே, அதுலதான் பாருங்க கஷ்டப்படுறாங்க அடிக்கிறதுக்கு. ஸோ ஜேசன் ஹோல்டர் ஃபண்டாஸ்டிக் போலிங், பேட்டிங்ல ஜேசன் ஹோல்டர் அவங்க இன்னும் பெட்டரா யூஸ் பண்ண கத்துக்கணும். அவங்க உண்மையிலே வின் பண்ற ஆசை இருந்ததுன்னா ஜேசன் ஹோல்டருடைய சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொருத்தர் முக்கியமான போலரை பத்தி நம்ம இன்னும் பேசல, ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லிஸ் இன் ஒண்டர்லேண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒரு தடவை விவேன் ரிச்சர்ட் சொன்னார் மதன்லாலுக்கு, ஹி ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் ஹி போல்ஸ். அது மாதிரி இந்த எல்லிஸ் துருன்னு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடி விட்டு பந்தை தூவிட்டு அவர் ஃப்ரண்ட்ல போயிடுறாரு, பேட்ஸ்மேன் கிட்ட அவர் போயிடுறாரு, பந்து பின்னாடி வருது.
அதுல ஏமாந்து எவ்வளவு விக்கெட் எடுத்தார் பாருங்க, நீ 4 விக்கெட் நீ பூந்து விளையாட்டு, அவர் தான் இன்னைக்கு கதி கலக்கி விட்டார் ஆர் ஆர். சோ அவர் நம்ம பாஸ் அறிவிச்சிடலாமா சார் இன்னைக்கு? ஆமா பாஸ், ஏன்னா பேட் ஃபுல் பேட்டிங் பாரடைஸ், எல்லாருமே ரன் அடிக்கிறாங்க. இதுல பிரெயினை யூஸ் பண்ணி விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. சோ பாஸ் யார் பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா எல்லிஸ் கொடுத்தலாம், நேந்தன் எல்லிஸுக்கு. அந்த உல்டா ஆயிட்டு நீங்க யூஸ்வலா சொல்லுவீங்கல்ல, நீங்க வந்து ஒரு போலர் போட்டு அவரே கேட்ச் பிடிச்சா காட்டன் போல்ட் சொல்லலாம். இன்னைக்கு வினோதமா காட்டன் பேட்டட்னு ஒன்று நடந்தது, அதுதான் உல்டா ஹெட்ஜ் ஆகி போச்சு. பட் அதையும் மீறி அவங்களுக்கு ரன் வந்துச்சு. என்னன்னா இவர் ஷிகார் தவன் பலாறு அடிச்சு பேட்ஸ்மேன் நல்லா நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் ராஜபக்சே கையில அடிபட்டு அவர் அவுட் எடுத்துட்டார் ஷிகார் தவன். அதுதான் காட்டன் பேட்டு டமாட்டா சொன்னேன், அது அங்க மாறி இருக்கும், பயங்கரமா மாறி இருக்கும் மேட்ச், ரன் ரேட் அப்படியே இறங்கி இருக்கும். பட் ஆனா பரல் அப்படியே கண்டினியூ ஆகி 190 பிளஸ் வந்துச்சு, நியரிங் 200 வந்துச்சு. இந்த இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சார் இன்ஜுரி வந்து யாருக்கு எப்ப வரும் எங்க இருந்து வரும் எப்படி வரும்னே தெரியாத மாதிரி எங்க பாரு இன்ஜுரி எப்படி பார்த்தா இன்ஜுரி, அதாவது சிக்ஸுக்கு பேர் போன ஐபிஎல் வந்து இப்ப இன்ஜுரிக்கு பேர் போன ஐபிஎல் ஆயிடுச்சு சார். டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச முதல் மேட்ச்ல ஒரு டீம்ல இருந்து ஒரு பிளேயர் வெளியே போறாரு, டோர்னமெண்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பிளேயர் வெளியே போறாரு, ஒருத்தர் ஊர்ல இருந்தே எனக்கு இங்கேயே உடம்பு சரியில்லை நான் இங்கிருந்தே அப்படியே கிளம்பிக்கிறேன், இன்ஜுரி ப்ரோன் ஆயிடுச்சு சார் இந்த கிரிக்கெட். இஸ் இட் டியூ டு டூ மச் ஆஃப் கிரிக்கெட் ஆர் வாட் இஸ் இட்? அதாவது நம்ம இந்தியன் டீம்ல நம்ம சொல்லலாம் பிசிசிஐ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய டூர்ஸ் அனுப்புறாங்க அது இல்லாம ஐபிஎல், பட் அதர் கண்ட்ரி பிளேயர்ஸ் எங்க பார்த்தாலும் இன்ஜுரி ஆறாங்க, ஆல் ஓவர் தி கிரிக்கெட் வேர்ல்ட் இட் இஸ் இன்ஜுரி. வாட் இஸ் இட் சார்? T20 கிரிக்கெட் டேக் ஓவர் பண்ணி T20 ஃபார்மேட் வந்த உடனே நீங்க நார்மல் பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் நார்மல் மென்டல் டெஃப்னஸ்ல நீங்க T20 கிரிக்கெட் ஆட முடியாது. இப்போ ஒரு விக்கெட் கீப்பர் தோனி எடுத்துங்க, ஓடிஐ ஆடுறாருன்னா 50 × 6 50 ஓவர் இன்டு 6 300 ஸ்குவாட்ஸ், வெறும் ஒரு விக்கெட் கீப்பர் உட்கார்ந்து இருக்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். அப்ப என்ன மாதிரி ஸ்ட்ரெயின் இருக்கும் ஜாயின்ஸ்ல மசில்ஸ்ல போன்ஸ்ல எல்லாம், அத மாதிரி மென்டல் ஸ்ட்ரெயின் பிசிக்கல் டாக்ஸிங் யுவர் நர்வ்ஸ் அண்ட் பிளட் அண்ட் ஸ்வெட் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கும் த்ரூ அவுட் தி 20 ஓவர்ஸ். அதனாலதான் இந்த 20 ஃபார்மேட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்ஜுரி எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சது, இன்ஜுரி பிரீமியர் லீக் ஆயின்னு வருது. அதனாலதான் அதனால இப்ப ரிட்டையர்ட் ஹர்ட் மூலமா ராஜபக்சே வெளியே போய் இந்த லிஸ்ட்ல அவருடைய பேரும் உள்ள சேர்ந்துருக்குது. ஸோ மொத்தமாக முன்னாடிலாம் வந்து ஒரு சீசனுக்கு ஒருத்தருடைய பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த இந்த சீசன்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், இப்போ சீசன் முழுக்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக போயிட்டு இருக்குது. லெட்ஸ் லுக் ஃபார் மோர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் மோர் இன்ஜுரிஸ் அண்ட் லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். பட் அது வந்துட்டு எந்த ஒரு நல்ல டீமையும் நல்ல விதத்தில் பாதிக்காமல் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் சார். சி யூ நெட் அனதர் வீடியோ சார். தேங்க்யூ சார். ஷுவர், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆர் ஆர் ஆர்.